எல்இடி லைட்ஸ் வந்து இன்னைக்கு காருக்கு ரொம்பவே முக்கியமாயிருச்சுங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல புது வண்டி ஆகட்டும் இல்லை வந்து பழைய வெஹிக்கிள் ஆகட்டும், மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ்ல வந்து இன்னைக்கு எல்லாருமே எல்இடிஸ் அப்கிரேட் பண்றாங்க. ஒரே ரீசன் வந்து வெளிச்சம் அதிகமா வேணும் அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எல்இடி லைட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சீக்ரெட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், ஸோ உங்களோட எல்இடி லைட்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ பவர் வந்து ரொம்ப கம்மியாகவே வந்து உங்களுக்கு கன்சியூம் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பல்ப்ஸ் வந்து உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி லைஃப் வரும். எல்இடி லைட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பல வருஷங்கள் லைஃப் வரும். ஒரு எக்ஸாம்பிள், என்னோட 2016 நான் பர்ச்சேஸ் பண்ண ஒரு காரில் வந்து அன்னைக்கு மாட்டின எல்இடி லைட்ஸ் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 8 வருஷமாக வந்து குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நார்மல் பல்ப்ஸ் வந்து 20 அடி 30 அடி உங்களுக்கு கவர் ஆச்சு அப்படின்னா எல்இடி லைட்ஸ் வந்து உங்களுக்கு 100 அடி ரேஞ்ச் வரைக்குமே உங்களுக்கு கவராக இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இதோட ஒரு மெயினான சீக்ரெட் சொல்லட்டுங்களா, நீங்கள் எல்இடி லைட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெமோ வெஹிக்கிள் கேளுங்க, ஈவினிங் 6:30 மேலே பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஸோ உங்கள் வெஹிக்கிளில் மாட்டி ஓட்டி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் எம்ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவில் எந்த ஒரு எல்இடி லைட் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்ட்டி வரும், ப்ளஸ் 7 டேஸ் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் லைட்ஸ் எங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணலாம், கொரியரில் அனுப்புகிறோம். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற லைட் வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட் சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னா நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணிடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.